இவர் எங்க சித்தப்பா, எங்களுக்கும் எங்க சித்தப்பாவை தான் இங்க இருக்க அத்தமாடு. சொல்லுங்க. நாகப்பா அவர் பேரு. சரி, என் பேர் சிவன். நாங்க தான் இவ்வளவு வருஷமா வளர்த்துட்டு இருக்கிறது. ஏன்னா நம்ம தாத்தா காலேஜ் வருஷமா வச்சிருக்கீங்க? பரம்பரையா வளர்க்குறோம்ப்பா, எங்க தாத்தா முத்தாத்தா காலேஜ் இருந்து. சரி சரி, இது என்ன டிஸ்ட்ரிக்ட்ல வருது? இது வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம், டெகினிக்கோட்டை தாலுக்கு, மஞ்சுகொண்டப்பள்ளி பஞ்சாயத்து, பேல்பட்டின்ற ஊர். இது வந்து காட்டுலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறது. நாங்கள் சரி, ஏன் ஃபென்சிங்லாம் போட்டு வளர்க்க மாட்டீங்களா? காட்டு நம்மளுக்கு எங்கே போகாது. சரி சரி, இது என்னென்னா நம்ம சொல்கிற மாதிரி கேட்கும். சரி சரி, இந்த அழிக்கார இனத்தை பொறுத்தவரை அது மாதிரி தான். நாங்கள் எப்படி வளர்க்குறோம், நமக்கு ஓனருக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ சீக்கிரமாக நம்ம வந்து பட்டியில் வந்து விட்டோம்னா கால் அடுத்த இன்னைக்கு காலைல போக சொல்கிற வரைக்கும் போகாது. ஒரே இடத்துல இருக்கும். நைட்டு ஒரு 7 மணிக்கெல்லாம் வந்துடும் பட்டிக்கு. காலையில் ஒரு 8:30 போயிடும். ஃபுல் டே மேய்ஞ்சிட்டு ஈவினிங்கெல்லாம் வந்துடும். சரி சரி, மில்க் இல்லை? மில்க்கெல்லாம் நாங்கள் எடுக்கிறது இல்லை. சும்மா வளர்க்கணுன்றக்காக வளர்த்துருக்கோம். மில்க் இதுலேருந்து இருக்கிறது கண்டு போடும். இது எதுலேருந்து மாட்டெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அடல்ட் ஆக்ஸு வேலூர், கிருஷ்ணகிரி, பெண்ணாகரம் இந்த மாடுங்க மாட்டோம். இதுதான் மேல் கண்ணு மட்டும் தான் கொடுப்போம். மேக்ஸிமம் எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க? ரேக்லா, ரன்னிங்கு, அந்த ஸ்பீடு இது பண்ணி ஓடல. அதுக்கு லாடம்லாம் போட மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஹலிக்கருக்கு லாடம் வேண்டான்னு சொல்கிறாங்க. நம்ம அது போல் ஓனருக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். நம்ம நீங்கள் ஒரு நாள் வந்து அதை பார்த்துட்டு பழகிருச்சிங்கன்னா அடுத்த நாள் வர வரைக்கும் உங்களை ஞாபகப்படுத்தி வச்சுருக்கோம். சரி சரி, இன்றைக்கி வந்து நம்ம வந்திருக்கோம்னா அடுத்த நாள் வரும்போது நம்மளை சீராது, எதுவுமே பண்ணாது. நேச்சர்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் ஏரியா தானா? ஃபுல் ஃபாரஸ்ட். எங்கள் ஊரை விட்டு 25 கிலோமீட்டர். ஏன்னா இப்போலாம் விளைச்சல் போட்டிருப்பாங்க எங்கள் ஊரில். சரி சரி, ஸோ அதனால் இங்கே வந்துட்டு எத்தனை மாதம் காட்டுக்குள்ளே மேய்ப்பீங்க, எத்தனை மாதம் வெளியில் மேய்ப்பீங்க? உகாதி டைம் முடிஞ்சு ஒரு மாதம் கழிச்சு வந்துடும். பொங்கல், பொங்கல் கழிச்சு 3 மாதம் கழிச்சு இங்கே வருவோம் காட்டுக்கு. சரி சரி, மறுபடி பொங்கல் டைமுக்கு ஊருக்கு போயிடும். சரி சரி, விளைச்சல் இந்த ப்ரீடு வச்சுருக்கீங்களே, நிறைய பேர் வந்து இப்போ மாறிட்டு வராங்க ஹெச்எஃப் சிந்துக்கு. இந்த ப்ரீடே வச்சுருக்கீங்கன்னா ஹெச்எஃப் எங்கள் ஊரில் பாருங்க, பஞ்சாயத்துலேயே ஹெச்எஃப் கிடையாது. ஜெர்சி மாடு ஹெச்எஃப் கிடையாது. மோட்டிவ் இருக்கு நம்மள வச்சிருக்கிறதுக்கு? வச்சு மோட்டிவ்ன்றது கிடையாது, எல்லாம் அழிஞ்சிருச்சு, நாமளாவது காப்பாற்றிட்டு வரலாமேன்றது தான். சரி சரி, உங்களுக்கு ஃபினான்ஷியலாக இதில் ஏதாச்சும் வருமானம்னா சாணி மட்டும் தானா? சாணியெல்லாம் எடுக்கிறது இல்லை. இப்போ இது காட்டில் அப்படி காட்டுக்கு போயிடும், அவ்வளோதான். சரி, ஃபினான்ஷியல் என்னன்னா இந்த மேல் கண் இருக்கு இல்லைங்களா, கண் ஏதாவது விற்று தான் காசு. கண் இந்த ரேட்டுக்கு கொடுப்பீங்க? ஏன்னா 15,000 இருக்கும், கம்மியான 15,000. அது நல்லா குவாலிட்டி நல்லா இருந்து. இப்போ யாராச்சும் புதுசாக வராங்க, எனக்கு இந்த ப்ரீடு வேணும்னு சொல்லி, இப்போ ஐ மீன் கவ்வளோ கொடுப்பீங்களா சேலுக்கு மாடு? கவு இது வந்துட்டு ஊருக்கு செட் ஆகாது, இது காட்டில் மேயிறது. சின்ன கிடாரி இருக்கும் இல்லைங்களா, அது வாங்கிட்டு போய் மூக்கணாங்க போட்டு வளர்த்துக்கலாம், நல்லா செட் ஆகும். பட் பெருசாக இது இந்த மாதிரி பெரிய மாடலாம் இருக்கும் இல்லைங்களா, இதில் கொடுக்க மாட்டோம். அதை எடுத்துகிட்டு போனாலும் உங்களுக்கு வேஸ்ட், வளர்க்க முடியாது. சொல்கிற பேச்சு கேட்காது. நாங்கள் எங்கள் பேச்சு கேட்கறதாலும் உங்கள் பேச்செல்லாம் கேட்காது. இது இதில் என்னென்ன சுழி பார்ப்பாங்களா? இல்லை, மோஸ்ட்லி இங்கே நாங்கள் வளர்க்குற மாடல எதுவும் பார்க்க மாட்டோம். அதே மாதிரி இப்போ ஜோடி போட்டு வீட்டில் ஏறு விட்டுறதுல வச்சுருப்போம் இல்லைங்களா, அது அப்புறம் இந்த காளை மாடு, இந்த பூச்சிக்களை இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்ப்போம். ஹலிக்கருக்கு அப்பியரன்ஸ்னு ஒன்று இருக்குமே, இப்போ காங்கேயம்னா இப்படி தான் இருக்கும், கொம்பு வந்து இப்படி இருக்கும், இப்படி இருந்தால் காங்கேயம் இந்த மாட்டில் இருந்தால் அவ்வளோ ஹைட்டாக இருக்குப்பா. ஹல்லிக்கார் பொறுத்த வரைக்கும் அந்த காலத்துக்கு வந்து அப்படி இல்லை, தொங்காது. இது ஏதோ கொஞ்சமாக தான் இருக்கும், இது கழுத்து தூக்கிச்சுன்னா ஜீரோ, நீட்டா இருக்கும். அதான் அள்ளிக்காரு. அள்ளிக்காரு வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப லெந்தியா இருக்கும். இப்போ வந்து லெந்த் வந்து கம்பேர் பண்ணுவீங்களா மித்த மாட்டுக்கு? இப்போ ஜோடி வாங்குறாங்களா அவங்க லெந்த்க்கு அப்புறம்? ஆ, கண்டிப்பா ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கணும். ஏசி கொம்பு முதல் கொண்டு ஈக்குவலா தான் இருக்கும். கலர், கொம்பு, ஹைட், வெயிட் எல்லாம். கொம்பு இப்படி விரிஞ்சிட்டு போகுது இல்ல? இது வந்துட்டு காட்டுல மேயற மாடு இல்லைங்களா, அந்த புதர்குள்ள எல்லாம் தலை விடும். சின்ன கண்ணில இருந்தே புதர்குள்ள தலை விட்டு விட்டு அப்புறம் மரத்துக்கு எல்லாம் இடிக்கும், அதனால அப்படி வந்திருக்கும் கொம்பு. அதை நீங்க வீட்டுல கட்டு போட்டு வளர்த்தீங்கன்னா ஹலிக்கர்ல என்னென்ன கலர் இருக்கு? ரூபா கலர் அது, ரூபா கலர். ரூபா கலர் அது, ரூபா கலர். கலர் இந்த உடம்பு இருக்கலாம் அது வந்து ரூபா கலர். இது வெள்ளை கலர், நார்மல் வெள்ளை. அதை விட்டா இந்த செவலை, இது செவலை. அதை விட்டா கருப்பு இருக்கும், மிக்சிங் கருப்பு வந்துட்டு ஏதோ ஒரு பியூர் கருப்பா எல்லாம் இருக்காது. மிக்சிங்ல இருக்கு பாருங்க, அங்க இருக்கீங்களா? மில்க் டேஸ்ட் எந்த அளவுக்கு? மில்க் டேஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா மாட்டு கம்பேர் பண்ணும்போது இதுதான் இருக்குல்ல டேஸ்ட், அமிர்தம் மாதிரி இருக்கும். பஞ்சாமிர்தம் இல்ல அது மாதிரி இருக்கும்.
வருஷத்துக்கு 3 மாசம் தான் இருக்கும், மத்த டைம் எல்லாம் காட்டுல தான். சரி, நீங்க ஃபாரஸ்ட் குள்ள மேய்க்கிறீங்களா, என்னென்ன டிராபேக் பாக்குறீங்க? இது ஃபாரஸ்ட் ஆபீசர்லாம் மேய்க்கிறாங்க? ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் எல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இல்ல, மித்த ஊர்ல கடை இருக்கு, மதுரை சைட்ல தான் வந்து கொஞ்சம் இல்ல. எங்க ஊருக்குள்ள ஃபாரஸ்ட் எல்லாம் இது பண்ண மாட்டாங்க. எதுவும் எந்த டிஸ்டர்பன் பண்றது, அனிமல்ஸ்க்கு மரத்தை வெட்டுறது அது மாதிரி, காடுக்கு நெருப்பு வைக்கிறது அது மாதிரி எதுவுமே பண்றது கிடையாது. நம்ம இருக்கிறதுனால தான் காடு சேப்பு. எங்க ஊர்ல ட்ரெடிஷனலாவே வீட்டுக்கு ரெண்டு மாடு இருக்குமா ஹரிக்க? நிறைய எல்லார் வீட்லயும் இருக்கும், பட் நாங்க வந்துட்டு ஒரு 150 to 200 வச்சிருக்கோம். அதனால எங்க கிட்ட சேர்ந்து தான் வச்சிருக்கோம். காப்பாத்துறது தமிழ் தெரியாது, கன்னடாக்காரங்க, தமிழ்நாடு தான். எனக்கு பேச மொழி எல்லாம் மதுரம் எங்கெல்லாம் கன்னடா தான். நாங்க வந்து வேற இதுல இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி? அதுதான் நீங்க சொன்ன ரீசனை விட ஸ்பெஷாலிட்டி ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, எந்த கிளைமேட்டுக்கு ஒத்து வரும், காஞ்ச புல்லாவது கூட இலையாவது கூட எது வேணா சாப்பிட்டுட்டு நிம்மதியா இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு டைம் தண்ணி குடிச்சாலே போதும். நம்ம காடு இல்லையா, எங்க சுத்தி எங்க ஊர் சுத்தி ஃபுல்லா காடுதான். இது வந்து சொல்ற அந்த பக்கம் இருக்கு இல்லீங்களா, எங்க ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தர் இருக்கு, நாங்க அவ்வளவுதான். அதுதான் எங்க பஞ்சாயத்துல மேக்ஸிமம் வந்து சமன் எல்லாம் எடுக்க மாட்டாங்க, சமன் ஊசி போடுற வேலையை. அதெல்லாம் எங்க இங்க போய் யாரும் வந்து ஊசி போட மாட்டோம். ஃபர்ஸ்ட் யாரும் நாங்க இல்லைன்னா வந்து வேற மாட்டோம். நான் உங்களை சொல்லல, ஊருக்குள்ள வச்சிருக்கவங்க இல்ல அது மாதிரி எல்லாம் யாருக்கும் தெரியவே தெரியாது. எங்க ஊர்ல ஷட்புல் தான் மேக்ஸிமம், ஷட்புல் தான். நீங்க தமிழ் மொழி பேசுறீங்க, அதுக்கு இதுவரைக்கும் காதுல தமிழ் கேட்டிருக்கவே கேட்டிருக்காது. ஓனர்ஸ் இருந்தா கூட நீங்க யார் வந்தாலும் பிரச்சனை இல்ல. மூக்கணம்லாம் போட மாட்டாங்க. எதுக்குமே கிடையாது. மூக்கணம் என்னன்னா அந்த இது காலேஜ் போட்டுக்கோ இல்லைங்களா, அது வந்துட்டு ஏர் ஓட்டுறது. இப்ப ஏர் ஓட்டுற வேலை எதுவும் இல்லைன்னா இங்க ஊருக்கு வந்துடும். என்ன வெள்ளாம் வைப்பீங்க? எல்லாமே நல்லா இருக்கும். இது வந்துட்டு 25 லிட்டர் பாலில் தான் மேக்ஸிமம் வந்து மாடு எவ்வளோ கறக்கும். ஒரு இங்க காட்டில் இருக்கன்றதுனால ஒரு 1.5 லிட்டர் ஒரு டைம் கறக்கும். ஒரு நேரத்துக்கு 1.5 லிட்டர் 1.5 லிட்டர் கறக்கும் நல்லா. பட் ஊர்ல எல்லாம் கட்டி போட்டு நல்லா வளர்த்தீங்கன்னா ஒரு டைம் 3 லிட்டர் கூட கறக்கும். அவரேஜா ஒரு நாளைக்கு 3 லிட்டர் வச்சுக்கலாம். சரி சரி. பால் இங்க யாருக்கு, உங்களுக்கு டீ காப்பிக்கு இங்க மேய்க்கிறவங்க வைப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு மட்டும் கறந்துக்குவோம். ஏதாவது குட்டிங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் டல்லா இருக்கும் இல்லைங்களா, பால் பத்தாம அந்த மாட்டேருந்து இது கறந்து அது ஊத்திடுவோம். காப்பாத்துறதுக்கு இந்த பிரீட மித்தவங்கலாம் வந்து மேக்ஸிமம் வந்து இது ஃபாரஸ்ட் கவு அந்த மாதிரி சொல்றாங்க. நான் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா காப்பாத்து. இல்ல, புதுசா யாராச்சும் ஃபீல்டுக்கு வரவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? ஃபீல்டுக்கு என்ன, அவங்களா விரும்பி வரணும். இந்த தொழில், மாடு மேய்க்கிற தொழில பொறுத்த வரைக்கும் அவங்களா விரும்பி வரணும். விரும்பி வரவங்களுக்கு தான் உங்களால ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? விரும்பி வரவங்களுக்கு உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவீங்க. என்ன மாடு வேணும்னா நல்லா இருக்கிற மாடு வாங்கி தரலாம், அதை எடுத்து போய் அவங்க மேய்ச்சிக்கலாம், நல்ல பிரீடிங் காளையா வாங்கி கொடுக்கலாம். அது மாதிரி தான் பண்ண முடியும். அதான் உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருக்குல்ல. சரி, உங்க நம்பர் ஷேர் பண்றீங்களா இல்ல வேண்டாமா? சொல்லுங்க, ஏதாவது டவுட் இருந்தால் பண்ணிக்கங்க. சொல்லுங்க, நம்பர் சொல்லுங்க. 90 80 14 9164. என் பேர் சிவா.
என் அட்ரஸ் வந்துட்டு கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் டெங்கினிக்கோட்டை தாலுக் மஞ்சுகொண்டப்பள்ளி போஸ்ட் வேல்பட்டி லட்சுமிபுரம். உங்களுக்கு இந்த மாடு அவங்களுக்கு எடுத்துறதுனால ஏதாச்சும் ப்ராஃபிட்டா இல்ல? அதெல்லாம் நாங்க வச்சுக்கிறதுலப்பா, அது மாதிரி நாங்க லாபத்துக்கெல்லாம் விற்கிறதே கிடையாது. எங்ககிட்ட இருக்கிறது என்ன ரேட்டோ அதை வித்துருவோம். வெளியில இருந்து வேற யாருக்காவது வேணும்னா நம்ம ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அங்க ஊர்ல எல்லாம் முடிஞ்சது. எல்லாத்தையும் கண்ணுக்குட்டிக்கெல்லாம் என்னமோ ஃபீட் பண்றீங்க, அது என்ன ஃபீட் பண்றீங்க? அப்படியே அந்த இந்த மரம் காராசன்னுவாங்க, அப்படியே அந்த மரம் இருக்கு இல்லீங்களா, அதான் புல்லு. அப்படியே அந்த சைடு, அந்த சைடு வாங்க, அந்த சைடா. செப்பல் விட்டுருங்க, நான் இங்க பட்டியில செப்பல் போட்டு நடக்க கூடாது. இல்ல இல்ல, நான் வெளியில வெளியில இது என்ன ட்ரெடிஷன், பர்டிகுலர் செப்பல் போட மாட்டீங்களா? ஆமா, அது வந்துட்டு மாட்டு கொட்டாய் வந்துட்டு கடவுள் இருக்கிற இடம். சரி சரி, உங்க ஏரியால மேக்ஸிமம் வந்து வெளியில தான், உங்க ஏரியால மேக்ஸிமம் வந்து வெளியில தான் மாடு வளர்க்குறாங்க, ஓபன் பிளேஸ்ல. வீட்டுக்கு முன்னாடி, வீட்டுக்கு முன்னாடி தான் வச்சிருக்காங்க. அதுல ஏதாச்சும் ட்ரெடிஷன் இருக்கா? காலையில இருந்து மாட்டு மூஞ்சில் முடிச்சா ஒரு இந்த முக்கோடி தேவர்களும் இருக்கிற இடம் வந்துங்கள, அதனால மாட்டு மூஞ்சில் தான். எங்க ஊர்லலாம் சாமி போட பாக்குறவங்க மாடு பார்ப்பாங்க. சரி சரி, அதனால இதெல்லாம் குட்டி போட்டிருக்க மாடுங்க. இதில் அங்கிருந்தா ஃபீடிங் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும்னால அதை மட்டும் தனியாக பேச்சு வச்சிருப்போம். மாடுங்கெல்லாம் மேய போயிடுச்சுன்னா நமக்கு பயமா இருக்காது. இந்த காலத்துல மேற மாடெல்லாம் அதுக்குள்ளே கூட வந்துடும், ஒரு 1-2 வயசுலயே வந்துடும். ஒரு சில என்ன சொல்றதுக்கா, ஒரு 12-13 ஈத்து வரும். 12-13 ஈத்துக்கு டீத் கண்டிஷன் நல்லா இருக்குங்களா? இருக்கும், ஆல்மோஸ்ட் நல்லா இருக்கும். வயசான மாடு அங்க இருக்கும். இதுல அப்புறம் இது கூட வயசா இருக்கும். இதெல்லாம் ஒரு 6 ஈத்து போயிருக்கும். அதாவது பக்கத்துல இருக்கு இல்லைங்களா, அதுல 6-7 இருக்கும். என்ன தீவனம் கண்ணுக்குட்டி மேய்ச்சலுக்கெல்லாம் மழைக்கு நினைஞ்சிருக்கு. ஒரு பட்டியில எத்தனை மாடு இருக்கு, எத்தனை கால் நிறுத்தலாம்? ஒரே ஒரு கலை தான் வச்சுக்கோ, பூச்சிக்கலை ஒன்னே ஒண்ணுதான். இப்ப 150-200 ரூபாய் கிட்டத்தட்ட, அத்தனைக்கும் ஒரே ஒரு பூச்சிக்கலை தான். ஒரு வருஷத்துல கண்ணுக்குட்டி கிடைக்கணும் எவ்வளவு போடும், காலக்கணும் எவ்வளவு போடும்? பாதிப்பா இருக்கும். காலக்கணுதான் கிடைக்கும், மொத்தமா ஒரு 100 கிடைக்கும். அதுல ஒரு 50 கிடாரி 50 காலக்கணு எல்லாத்தையும் குடுத்துருவீங்களா இல்ல நிறுத்திக்கிறீங்களா? வெட்டிக்கிட்டு
கிட்ட அது மாதிரி இருந்தால் வாங்கிட்டு போவாங்க. இந்த ரன்னிங் மாடல் கேட்டு வாங்கிட்டு போக முடியாது. ஏன்னா இது வந்துட்டு காட்டில் மேயிறதுனால செம்ம ரஃப் அண்ட் டஃபாக இருக்கும், ஓடுறதுலாம் இது பீட் பண்ண முடியாது. அதனால மேக்ஸிமம் அடாப்ட் ஆகிருக்குமா ஹியூமன் கூட அடாப்ட் ஆகிருக்குமா கண்ணுக்குட்டிகளாக ஈஸியாக? ஆ அதெல்லாம் ஈஸியாக அடாப்ட் ஆகிரும். இப்போ ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்கள் உங்களை பார்த்தாலே நீங்கள் தான் ஒரு நாள் கண்டுபிடிச்சிடும். அது சரி சரி, வாங்கிட்டு போனீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் தான் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதாகிடும். பொம்பளை தேய்ப்பீங்களா ஷைனிங் பண்ணுறது? இது வரைக்கும் இல்லை. எதை பாரு, அந்த ஒரே ஒரு மாட்டுக்கு தான் பயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஏதோ பொங்கல் சாதுவான மாடுன்றதுனால சரி சரி எல்லாம் பிடிக்க முடியாது அவ்வளோ சீக்கிரமா. சரி சரி, பொம்பை ரெடி பண்ணி எங்கே பண்ணுறது இத்தனை மாதிரி? எப்படி பிடிப்பீங்க, கால்கனி வைப்பீங்களா? எங்கள் சித்தப்பால் அப்படியே போய் பிடிச்சிக்குவாரு. ஓ, எனக்கு நான் என்றைக்காவது ஒரு நாள் வரதான் எனக்கு பயம். எங்கள் சித்தப்பால் எல்லா மாடு அவருக்கு சொல்கிற பேச்சு கேட்கும். சரி சரி, இப்போ பால் பால் கறக்க முடியுமா? ஏதாவது எப்படி கறக்குறீங்கன்னு காமி. ஒரு கறக்குற மாதிரி ஒரு வீடியோ மட்டும் போடுறீங்களா? சின்ன ஒரு நிக்க வச்சு கறக்குறீங்க? எதுவும் மாடை நிக்க வச்சுதான் கறக்குறோம். மாடை என்ன படுக்க வச்சா கறக்குவாங்க?